பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. கேட்போம். எருசலேமுக்கு சென்றே திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து பாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-6 வரை. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படையும் முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 122. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 15 சொற்றொருள்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் இறைவாக்கினர் 7 சொற்றொடர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நானே உண்மையான திராட்சை கொடி, நானே உயிர்ப்பும் வாழ்வும், நானே வழி, நானே உண்மை என சொல்லி 7 வாக்கியங்களை யோவான் இறைவாக்கினர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதனுடைய முக்கியமான நானே இறைவாக்கியமாக நானே உண்மையான திராட்சை கொடி. ஆண்டவர் நமக்கு அறிய தருகின்ற ஒரு அருமையான பாடம், நாம் அவரில் இணைந்திருக்க வேண்டும்.
எப்படி நம்முடைய கைகளும் நம்முடைய கால்களும் உடல் உறுப்புகளோடும் இந்த உடலோடு இணைந்து ஒன்றாயிருக்கிறதோ அதுபோல நாம் இந்த ஆண்டவரில் இணைந்திருக்க வேண்டும். பாஸ்கா காலத்தில் கிறிஸ்துவின் ஒளி இதோ என சொல்லி குருவானவர் இரண்டாவது முறை சொல்லுகின்ற பொழுது அந்த பேரொளியிலிருந்து நம்முடைய சிற்றொளிகளை ஏற்றுக்கொள்கிறோம். என்ன பொருள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார், அந்த ஒளியில் சிற்றொளியாக நான் இணைந்திருக்கிறேன் என்பதுதான் பொருள். நான் ஒன்றுடன் நான் கலந்திருக்கிறேன், இந்த ஆண்டவரோடு கலந்திருக்கிறேன், ஆண்டவராகிய நானும் மாறுகிறேன் என சொல்லக்கூடிய ஒரு அரிய ஆழ்நிலை சிந்தனை. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆண்டவரோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் என்னோடு இணைந்திராவிட்டால் உங்களால் கனிதர இயலாது. ஆக இந்த கொடியோடு இணைந்திருக்கக்கூடிய கிளைகளாக நாம் இருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல சமூகத்தினுடைய அங்கத்தினர்களாக, நம்முடைய குடும்ப சமூகத்தினுடைய நல்ல அங்கத்தினராக இருக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த அழைப்பை ஏற்றவர்களாய் இந்த நாளில் நாம் பயணம் செய்வோம்.